வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் மதுரை கல்யாண். நித்தியானந்தம் என்ன, வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி நித்தியானந்தம் சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு நம்ம வீடியோல நித்தியானந்தா குறித்த சில தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க, நம்ம சேனல்ல வர்ற அப்டேட்ஸ உடனுக்குடன் தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ தெரியலையே அப்படின்னு உச்சு கொட்டாதவங்க இல்லேன்னு தாங்க சொல்ல முடியும். அப்படி என்னதாங்க நடக்குது நித்தியானந்தா உருவாக்கின கைலாச நாட்டுல? அந்த நாடு எங்கதான் இருக்கு? நித்தியானந்தா எந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டாலும் அது உடனே பேசும் பொருளா மாறிடுது. தனிநாடு அறிவிச்ச நித்யானந்தா இப்போ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தன்னோட கைலாச நாட்டு பணத்தையும் அறிவிச்சிருக்கிறாரு. அதுவும் அந்த நாட்டோட பணம் பொற்காசுகளா மட்டும்தான் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படியே அடிக்கடி வீடியோல வந்து ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி விட்டுட்டு சைலண்டா இருக்கிறது தான் தனி ஃபேவரட்டே. இப்போ அதுல ஹாட் நியூஸ் என்னன்னா, நித்யானந்தா உருவாக்கின கைலாச நாட்டுல ஹோட்டல் நடத்த நித்தி கிட்ட அனுமதி கேட்டு மதுரையிலிருந்து ஒருத்தர் லெட்டர் அனுப்புனது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திடுச்சு. அந்த பரபரப்பு ஓயறதுக்குள்ள மதுரையிலிருந்து இன்னொரு லெட்டர் கைலாசாவுக்கு பறந்திருக்கு. அது என்னன்னா, நித்யானந்தாவோட நாட்டுல விவசாயம் பண்ணணும்னு அதுக்கு நித்தி அனுமதி தரணும்னு லெட்டர் போனதுதான் இந்த பரபரப்புக்கு காரணம். அதுக்கு நித்தி உடனே லைவ் வீடியோவில் வந்து தன்னோட நாட்டில் தொழில் தொடங்க அனுமதி கேட்டு விண்ணப்பங்கள் வந்துகிட்டே இருக்கு, அதுக்கு நாம முன்னுரிமை தரணும் அப்படின்னு சொல்லி கைலாச நாட்டை நிர்வாகம் பண்ற சன்னியாசிகளுக்கு உத்தரவிடுறேன்னு சொல்லிட்டு இதுல 3 மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நித்தி. அது எந்த மாவட்டம்னு பார்த்தா மதுரை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லி இந்த 3 மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் முன்னுரிமை வர்ற மாதிரி சட்டத்துல வச்சிடுறேன். ஏன்னு சொன்னா என் உடம்புல ஓடுற ரத்தம் சதை எல்லாமே அவங்க போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லிட்டாரு நித்தி. இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்னங்க தோணுது? ஒரு தனி மனுஷனால எப்படிங்க இப்படி அப்படின்னு தோணுது இல்ல? பாதி பேருக்கு மேல மைண்ட் வாய்ஸ் என்னன்னு பார்த்தா இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ அப்படின்னு தாங்க இருக்கு. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். இது உங்கள் மதுரை கல்யாணம்.